வாழ்த்துக்கள் நண்பா. தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை விஞ்ஞானிகளில் ஒருவரும் தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்தவருமான இயற்கை விஞ்ஞானி, இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்களின் பொன்மொழிகளை இன்றைய காணொளியில் பார்க்கலாம். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை. ஒற்றை நாற்று நடவு அதிக மகசூல் தரும். பஞ்சகவ்யா, நவகவ்யா, மூலிக கரைசல் போன்றவை பயிர் பாதுகாப்புக்கு அவசியம். பூச்சி தாக்காத பாரம்பரிய ரகங்களை பயிர் செய்ய வேண்டும். மண்ணை வளப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது பருவநிலை மாற்றம்தான். அதை சரி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக காடுகளை வளர்க்க வேண்டும். நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டால் விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறிவிடுவார்கள். ஐம்பது வயது வரை உடம்புதான் உன்னதம் என நினைக்கும் மனது அதற்கு பிறகு ஆன்மாவை ஆராதிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பருவமழை இனி கிடையாது, புயல் மழைதான் வரும். நம் வனங்களையும் மரங்களையும் அழித்ததின் விளைவு. இயற்கை நமக்கு கொடுத்த அருட்கொடை மூலிகைகள். நாம் பயிர் செய்யாமலேயே நமக்கான உணவாக சில மூலிகைகளை இயற்கை உற்பத்தி செய்கிறது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. உடல் ஒருபோதும் தன் கடமையை நிறுத்துவதில்லை. பசி, தாகம், சோர்வு என உடல் சரியான சமிஜைகளை நமக்கு கொடுத்த வண்ணம் இருக்கிறது. அதன்படி உணவு உறக்கத்தை நாம் கடைபிடித்தாலே எந்தவிதமான சிக்கல்களும் வராது. இயற்கை விவசாயம் என்பதன் அடிப்படை இயற்கையுடன் இணைந்த உணவு உற்பத்தி. இயற்கை விவசாயம் என்பது ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, நஞ்சுக்களை பயன்படுத்தாத விவசாயம். இயற்கை விவசாயம் என்பது ஆடு, மாடு, கோழி, வாத்து, பன்றி ஆகியவற்றின் எருக்களை பயன்படுத்துவது. இயற்கை விவசாயம் என்பது பயிர் சுழற்சி முறை மூலம் பலதானிய சாகுபடி செய்வது. இயற்கை விவசாயம் என்பது பசுந்தால் உரம் பயன்படுத்துவது. இயற்கை விவசாயத்தை சிறப்பாக செய்ய கால்நடை வளர்ப்பு அவசியம், மர வளர்ப்பு முக்கியமானது.